உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட். ஸோ இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தான் திண்டுக்கல்லேருந்து. ஸோ இது வந்து காந்தியன் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புது வாழ்க்கை சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் இது வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1976 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா காந்தியன் டாக்டர் ராமச்சந்திரன் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காந்திஜி கொள்கையோட இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி காந்திஜி வந்தபோது இங்கே ரெஸ்ட் எடுத்தாரு அப்படின்னா இந்த காலேஜெல்லாம் கட்டாதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அங்கே மரங்கள் இருந்திருக்கும் இல்லையா, அங்கே ரெஸ்ட் எடுத்தாரு. அவங்க அது ஞாபகமாக இந்த காலேஜே பண்ணாங்க அப்படின்றது மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காலேஜ் யார் கீழே வருது, எந்த ஆர்கனைசேஷன் கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே டேரக்டாக வந்துருது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இந்த டோட்டல் யூனிவர்சிட்டியுமே வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அதாவது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஸ்ரீ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் சேர்மனு. இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான், மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் தான். அதே மாதிரி சான்சலர், ப்ரோஸ் சான்சலர் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி சான்சலர் யாருன்னா டாக்டர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அவங்க கீழே தான் இந்த டைரக்டாக வந்து ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கு தனியாக கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. இது வந்து யூனிவர்சிட்டியோட ஃபுல் குவாலிஃபிகேஷன்ஸில் நாக் ஏ கிரேட் ஆஃப் அக்ரெடிஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து வெறும் 5 டேஸ் தான் ஒர்க்கிங்கு, எனி சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஸோ அந்த மாதிரி 5:15 காலையிலேருந்து சாயந்தரம் 5:15 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் உள்ள இது தான். அதே மாதிரி கிரெடிட் வெயிட்டேஜ் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு ரேங்கிங் எல்லாம் கிரெடிட் வெயிட்டேஜில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய காலத்தில் அந்த குரு அந்த சிஷ்யர் அந்த மாதிரி மெத்தடில் கூட டீச்சர்ஸ் வந்து குருன்னு சொல்லுவாங்க, ஹெச்ஓடிஸை வந்து குருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காந்தியன் கொள்கையை வந்து அந்த ரூரல் வில்லேஜஸை வந்து டெவலப் பண்ணுன்றதுக்காக தான் மெயினாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 10-digit கோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கோர்ஸ் கோட் தான் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் த கோர்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்காங்க. கம்பல்சரியாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் சாஃப்ட் ஸ்கில்ஸும் ட்ரைனிங் அவங்களே தந்துருவாங்க. கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னா சிஜிபிஏ. ஸோ சிஜிபிஏ மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து அங்கே கிரேடிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கம்ப்ளீட்டாக ரூரல் அட்மாஸ்பியர் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி தான் அந்த காலேஜ் வந்து இருக்கும். என்னென்ன அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய வொக்கேஷனல் ப்ரோக்ராம்ஸ், அதாவது 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் கோர்ஸ் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. டெய்ரி ப்ரொடக்ஷனில், அதே மாதிரி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், மல்டிமீடியா, ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி மெக்கானிசம் அதை வந்து சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஏசி ரிப்பேர் கடை வந்து நம்ம வச்சுக்கலாம். சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸு, டிப்ளமோ இன் 2-வீலர் மெக்கானிசம், அது மாதிரி 2-வீலர் டெக்னீஷியனுக்கும் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபுட்வேர் டிசைன் கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது. எக்கச்சக்கமான கோர்ஸஸ் இருக்குது. பிடெக்கில் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது எம்டெக்கில். ஒரே ஒரு பிடெக் கோர்ஸாக இருக்குது சிவில் மட்டும்தான். லேட்ரல் என்ட்ரியும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ், அக்ரிகல்ச்சர் தான் மெயின், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க வெப்சைட் போனீங்கன்னா அவங்க கோர்சஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எம்சிஏ, எம்பிஏ, பிஎட் இருக்குது, பிஎஸ்சி பிஎட் இன்டெகிரேட்டட் கோர்சஸும் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா 5 இயர் கோர்ஸு, நீங்கள் வந்து எம்ஏ மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம், எம்ஏ எம்காம் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம், 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் வேறு இருக்குது, 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ். அதே இதில் வச்சுருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வீடியோகிராஃபி, யோகா அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. யூஜி கோர்சஸ் வந்து 3 இயர்ஸ், பிஎஸ்சி கோர்ஸ் வந்து நிறைய இருக்குது எல்லாமே. அதை நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், ஜியாலஜி, ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பிபிஏ, பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பிஜி டிப்ளமா கோர்சஸ் கூட சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு கூட வச்சுருக்காங்க. ஸோ சானிட்டரி அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு கூட கோர்சஸ் வந்து அங்கே இருக்குது. யோகா, சஸ்டைனபிள் சோஷியல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரூரல் பேஸ்டு அந்த சோஷியாலஜி பேஸ்டாக வந்து வச்சுருக்காங்க. பிஜி கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி. ஸோ இதெல்லாமே வச்சுக்கு. எம்ஃபில் வந்து எல்லா கோர்சஸ்க்கும் எம்ஃபில் இருக்குது 1 இயர். பிஹெச்டியும் அப்படிதான், A to Z கோர்சஸ்க்கு பிஹெச்டி வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் இது போக பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்னா தமிழ் டிபார்ட்மெண்ட் தனியாக, ஹிந்தி தனியாக, மலையாளம் தனியாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் தனியாக, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அவங்களோட வெப்சைட் போய் பாருங்கள். இந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் மட்டும்தான் அலௌடு.
அதே மாதிரி ஒரே 30 சீட்டு, அதுக்கு 1000 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா இப்படி தான் வந்து சீட் வந்து மெரிட் பேஸில் தான் வந்து போகும். இந்த மெரிட் பேஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். ஆஸ் நீங்கள் வந்து எப்படி கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற சேம் அதே ப்ரொசீஜர் தான். அவங்க யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போய் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் கவுன்சிலிங்காக கூப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சில கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். இப்போ எம்சிஏ எம்பிஏ மாதிரி கோர்சஸ்க்கு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மெரிட் பேஸ்ட் அட்மிஷன்ஸ் மட்டும்தான் அங்கே நடக்கும், வேறு எதுக்கும் சீட் கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உங்களுக்கு வந்து லேட்டரல் என்ட்ரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப், இதோட மெயின் திங்கே என்னன்னா ஸ்காலர்ஷிப் தான். ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு, ஏ டு செட் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது வந்து அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு போய் அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணால் தான் மணி உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த இந்த கோர்சஸ் எல்லாம் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஹைலைட்டே இருக்குது. இதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அன்பீட்டபிள், நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் கோர்சஸ்க்கெல்லாம் ஜஸ்ட் 600 ரூபா மட்டும்தான் ஃபீஸு. டிப்ளமா கோர்ஸ் 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து வெறும் 5000-7000 தான் ஃபீஸு. பிபிஏக்கு வந்து டோட்டல் பிபிஏ முடிக்கிறதுக்கே 7000 தான் 3 இயர்ஸ்க்கு. அதே மாதிரி எம்பிஏ டோட்டலாக முடிக்கணும்னா 40000, எம்சிஏ முடிக்கணும்னாலும் அதே தான். உங்களுக்கு வந்து பிகாம் முடிக்கணும் ஃபுல் 3 இயர்ஸ் முடிக்கணும்னாலே 7000 தான் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஃபுட்டு. அதே மாதிரி எம்காம் முடிக்கணும் அப்படின்னா 2 இயர்ஸ் 5000 ஃபீஸ். பிஎஸ்சி இந்த இதெல்லாம் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், மேபி 6000 அந்த மாதிரி இருக்கலாம் ஃபீஸ். நீங்கள் வந்து அது போய் என்கொயர் பண்ணால் தான் டேரெக்டாக வந்து மேபி இந்த வருஷம் ஏற்றிருக்காங்களா இறக்கிருக்காங்களான்னு தெரியும். பிஎஸ்சிக்கு வந்து ஃபுல் டோட்டலாக 3 இயர்ஸ் முடிக்கிறதுக்கு 10000, எம்ஃபில் வந்து 10000 ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு, எம்எஸ்சி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 5000. அதே மாதிரி பிஹெச்டி வந்து 3 இயர்ஸ்க்குமே 10000 மட்டும்தான். எம்சிஏ ஃபுல்லாக முடிக்கணும்னா 45000. இந்த மாதிரி இது வந்து நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறது நம்ப வேண்டாம், சில டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தியன் வே ஆஃப் லைஃப் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படின்னா நான் சிம்பிளாக எப்படி வாழணும், அதே மாதிரி தற்சார்பு வாழ்க்கை எப்படி வாழணும், அது எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அங்குள்ள பீப்புள்ஸ் எல்லாமே. பந்தா பண்ணிட்டு ப்ரைடு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலி வந்து அடிக்டட் டு நேச்சர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி காதியோட அந்த காதியோட துணியெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் கூட அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. காதி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம காதி கிராமில் எல்லாம் பார்த்துருப்போம் கடைங்களில். ஸோ அங்கே உள்ள சாரீஸ் அங்கே என்னென்ன வச்சுருக்காங்களோ அது ஃபுல்லாக இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதோட நாலேஜும் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ், பொங்கல் ஓணம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து இந்த ரூரல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லைப்ரரி வந்து எக்ஸலண்ட் லைப்ரரி வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ப்ளீஸிங்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேரளாலேருந்து மணிப்பூர் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கலந்துருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கல்ச்சர் இன்டெகிரேஷன் வந்து இருக்கும். ஸோ எல்லாத்தோட எக்ஸ்போஷர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் 5-star யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கிடைச்சிருக்கு. ட்ரெக்கிங் சில டைம்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க சிறுமலைக்கு. பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வில்லேஜ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாருமே போகணும். மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஹாஸ்டல் வந்து டீசெண்டாக இருக்கும், ரொம்ப வந்து இதாக இருக்காது, டீசெண்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஹாஸ்டலுக்கு. அண்ட் ஃபுல்லாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமிய சாப்பாடு, ரொம்ப ஹெல்த்தியான உணவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிராமத்துலேருந்து வந்து சமையல் செய்வாங்க, ரொம்பவே நல்ல சாப்பாடு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் சிட்டி விட. அதே மாதிரி உங்களுக்கு கிளப்ஸ், ஜிம்ஸ், ஜிம்னாஷியம் இருக்குது, கேஃபட்டேரியா, கேன்டீன் ஃபெசிலிட்டி எல்லாமே ஏ டு செட் வந்து அங்கே இருக்குது. டவுன் சைட்ஸ், சரி இந்த காலேஜில் என்ன அப்படி நல்லா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ஹை லெவல் பிளேஸ்மெண்ட்ஸு, சரியான பேக்கேஜ் அப்படியெல்லாம் கிடைக்குமானா, இந்தியாவிலேருந்து டோட்டலாக எல்லா கம்பெனிஸும் வருவாங்க. ஆனால் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்கரேஜ், என்ன சொல்கிறது, ஒரு நல்ல இல்லை ரிசல்ட் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த டெய்லி அந்த ஒரு ப்ரேயரை வச்சு தள்ளி அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் வேறு, அந்த தொடர்ந்து டெய்லி ப்ரேயர் ப்ளஸ் மீட்டிங் அந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுற ரொம்ப ஃபெடப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் கூட டிபார்ட்மெண்ட் கூட மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எம்ஃபில் பிஹெச்டி அட்மிஷன்ஸில் நிறைய குளறுபடி நடக்குது, அதாவது பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது, ஸோ அதையும் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது, இருந்தாலும் இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது, சிஜிபிஏ இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் சம்டைம்ஸ் நிறைய ஃப்ராட் இது பாலிடிக்ஸ் வந்து உள்ள, அது எப்படின்னா பார்ஷியாலிட்டி மாதிரி நிறைய விஷயம் நடக்கும், சில இது வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து வில்லேஜ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, ஸோ அது இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸு, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப வேல்யூ ஆடட் ட்ரைனிங் எல்லாம் கிடையாது. ஸோ அதுவும் வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கோம், மற்ற காலேஜில் கிடைக்கிற மாதிரி வேல்யூ ஆடட் ட்ரைனிங் கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா பிடெக்கில் வந்து சிவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. மற்ற எல்லா கோர்ஸும் இருக்குது, பிசிஏ, பிசிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி எல்லா கோர்சஸுமே எல்லா இதுலேயுமே டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இருக்குது.
நெக்ஸ்ட் என்னன்னா 4 பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, 5 லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டல் எல்லாம் நார்மலா இருக்கும், ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு ரூரல் யூனிவர்சிட்டினால காலேஜ் கம்பேர்லாம் பண்ண முடியாது. இது வந்து காந்தியன் வே ஆஃப் யூனிவர்சிட்டி. ஸோ காந்திஜி ஞாபகமாக இந்த யூனிவர்சிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ரூரல் பேஸ்டு விஷயமா வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூரல் சொசைட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணிக்கா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த யூனிவர்சிட்டியை வேறு எது கூடயும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. எல்லாமே மெரிட் ரேங்கிங் சிஸ்டம் மூலமாக தான் அட்மிஷன்ஸ் நடக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போய்கிட்டா தான் உண்டு. மற்றபடி எந்த இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போக முடியாது. ஸோ உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய நம்பிக்கை பிறக்கட்டும் புது வாழ்க்கை.